உங்கள் வீட்டு ஃப்ரீசரில் எப்போ பார்த்தாலும் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்க டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பரை இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சமில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த கவரை வச்சு தான் ஒரு சூப்பரான டிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கவரை வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு நாப்தலின் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த நாப்தலின் பால்ஸை வந்து ஒரு நாலு பீஸாக வந்து உடச்சிக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ண வேணா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து உடச்சிக்கோங்க இப்போ இதை உடச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம வச்சிருக்க அந்த சோப் கவருக்குள்ளே போட்டுருங்க இதை போட்டுட்டு அந்த சோப் கவரை வந்து ஃபுல்லாக நல்லா கவர் ஆகுற மாதிரி செலோ டேப்போ இல்லை டபுள் டேப் எது இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நல்லா டைட்டாக போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டுருங்க இன்னும் சோப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி மாதிரி இருக்கும் பாக்ஸில் அப்படி இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதை வந்து டபுள் டேப் வச்சு உங்களோட பாத்ரூம் டைல்ஸில் வச்சுக்கலாம் பீரோவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் பீரோ ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் பாத்ரூமில் வச்சு விடும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு இருக்கும் ஏன்னா அந்த சோப் பாக்ஸ்லேயும் அந்த சோப் ஸ்மெல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம நாப்கிலின் பால்ஸ் போட்டிருக்கனால நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம மாத்திரை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற அந்த மாத்திரை கவர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன்னாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து இப்போ இந்த மாதிரி சிசர் வச்சு குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாத்திரை கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்கள் சிசர் வந்து ஷார்ப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் சிஸருக்கு வந்து நல்லா ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எதாவது கடையிலேருந்து ஃபுட் வாங்கும் போது நம்மளுக்கு ஃபாயில் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களோட சிசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ஜுவல்லரி இருக்கும் இல்லையா அது வந்து டல்லாயிரும் பார்த்தீங்கன்னா கலர் ஸோ அதை நீங்கள் திடீர்னு வந்து நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி ரெடி பண்ணணுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வச்சு தண்ணி நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதித்து அந்த நொறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூடுலேயே வந்து விட்டுருங்க அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த கொலுசை எடுத்து பார்த்தா நல்லா பளிச்சின்னு பாலிஷ் போட்டால் எந்த அளவுக்கு வந்து உங்கள் கொலுசு பளிச்சுட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு மாறிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கடையில் காசு கொடுத்து பாலிஷ் போடணுன்னு அவசியம் கிடையாது வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுற சில்வர் ஜுவல்லரி வந்து கலர் மாறி இருந்துச்சுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி நைஃப்லேருந்து கிரேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் கடையில் கொடுத்து சாணம் பண்ணுறதுக்கு வரலாம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க கிரேட்டரில் நம்ம எப்படி காய் சீவோமோ அந்த டைரக்ஷன்ல நைஃபை வந்து இந்த மாதிரி அது மேலே தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு நைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகும் அந்த கிரேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகும் ஸோ டூ இன் ஒன்னாக நீங்க ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிப்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கும்போது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் அப்பப்போ ஐஸ் கட்டி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஸ் கட்டியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்ட் மோட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது ஸோ கொஞ்சமாக உப்பு எடுத்து அந்த ஐஸ் கட்டியில் இந்த மாதிரி தூவி விடுங்க இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கரைஞ்ச அழகாக வந்துடும் இதுக்கப்புறம் இந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஃப்ரீசரில் முக்கியமான விஷயம் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி அப்பப்போ ஃபார்ம் ஆகாது ஸோ அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உப்பை வந்து உங்கள் ஃப்ரீசர் ஃபுல்லாக வந்து தடைய விடுங்க ஸோ இந்த மாதிரி தடவி விடும்போது இந்த உப்பும் எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி அப்பப்போ ஃபார்ம் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஏதாவது ஒரு பொருள் வச்சா அந்த பொருள் கூட பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி அப்படியே க்ரிப்பாக இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ so, இதில் நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கனால நீங்கள் இதில் என்ன திங்ஸ் <laughs> வச்சாலும் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃப்ரீசரில் அப்பப்போ ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிறத வந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சமைக்கும் போது எதாவது குழம்பு வைக்கிறோம் புளி வந்து கரைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு தான் வந்து கரைச்சா ஈஸியாக வந்து உங்களுக்கு அது கரையும் நீங்கள் அப்படி இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை சட்டுன்னு கரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சாதம் பருப்பு அந்த மாதிரி எதாவது வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் அந்த சூடு இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் புளியை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரைச்சி கொடுத்துரும் நல்லா சாஃப்டாயிரும் புளி ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு நீங்கள் இதுக்கு சுடு தண்ணி வச்சு ஊற்றி தான் புளியை கரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சுக்கலாம் இப்போ புளி வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரைச்சி எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஆரஞ்சு வந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ஆரஞ்சு தோலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தோல் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக அகல் விளக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி அகல் விளக்கு இல்லைனா கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அகல் விளக்கில் அந்த தோல் ஆரஞ்சு பழம் தோலை வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் சில பேட் ஸ்மெல் வரும் ஆரஞ்சு பணம் தோளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும் நம்ம வீட்டில் ஆரஞ்சு ஜூஸ் பிழிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது போது இருந்து வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம புளியெலாம் கரைச்சிட்டு அந்த புளியோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாதீங்க சூப்பரான கிளீனிங் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளி தோல் கூட கொஞ்சமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஏதாவது நான்வெஜ் செய்கிறீங்க அந்த நான்வெஜ் ஸ்மெல்லாம் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாஷ் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதுலேருந்து எதாவது நான்வெஜ் சமைச்சு ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் ஏன்னா நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா உப்பு டிஷ்வாஷ் லிக்விட் கூட வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலி இருக்கு அதனால உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு பாத்திரத்தை மாதிரி மாற்றி கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்தே ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ